பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29, 2023 கோயம்புத்தூரிலும் அதை தொடர்ந்து பிப்ரவரி 26, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து சேலத்திலும் அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் வந்து கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி ஒரு அற்புதமான நாள். வைகுண்ட ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள். பெருமாள் அல்லது மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மகாவிஷ்ணுவை சொல்கிறேன், நீங்கள் என்னைய கனெக்ட் பண்ண போகிறீங்க. அந்த மகாவிஷ்ணுவுக்கு அற்புதமான மிகவும் உகந்த நாளான இன்று வந்து பார்த்திங்கன்னா, இரவில் கண் விழித்து மகா சிவராத்திரிக்கு எப்படி இரவில் கண் விழித்தால் வந்து கைலாயத்திற்கு வந்து இடம் கிடைக்குமோ அதுபோல் விஷ்ணுவை கும்பிடக்கூடிய ஹரின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவ சிவ அப்படின்னு சொன்னால் இவங்க ஹரிவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சைவம் வைணவம் அப்படின்னு இருந்தது, ஆனால் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் சைவம் வைணவம் இரண்டும் ஒரே ஒளியைத்தான் கும்பிட்டார்கள். அதுக்கு பேர் தான் வேற வேறன்னு வச்சுக்கிட்டாங்க, சிவன் மகாவிஷ்ணு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மெய்ப்பொருள் என்பது அந்த இறைவனாகிய அந்த ஒளி மட்டுமே. அந்த வகையில் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் பெருமாளுக்கு உகந்த மாதமான மார்கழி மாதம் வளர் விரையில் வரக்கூடிய 11ஆம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசியாக வந்து கொண்டாடுகிறார்கள். இதில் நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க, புராண கதைகள் நிறைய இருக்குது, மகாபாரத கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரலாகவே இந்த கதைகள்னு போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அறிவியல் சார்ந்த காலகட்டத்தில் நம்புவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னா இது நடந்ததா நடக்கலையா யார் வேணாலும் கதை எழுதலாமே, நம்புகிற மாதிரியே கதை சொல்லலாமே, பட் இது பொய்யாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால உண்மையான வைகுண்ட ஏகாதசினா என்ன, சொர்க்கவாசல் திறப்புனா என்ன, சொர்க்கவாசலை கடந்த நிலையில் வைகுண்டத்திற்கு போவதற்குண்டான உண்மையான வழி என்ன என்பதை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இறைவனுடைய வீடு இறைவனுடைய இல்லம் என்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நல்லோர் மனது தான். நல்லோர் மனதில் எப்போதும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும்போது சித்தாகாசம் சொல்லுவாங்க, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியதை கர்மேந்திரியங்கள் என்றும் கழுத்துக்கு மேல் பகுதியை ஞானேந்திரியங்கள் என்றும் வந்து சொல்கின்றார்கள். ஸோ கர்மேந்திரியங்கள் அப்படின்னா என்ன, கர்மாவை அதிகப்படுத்தக்கூடிய சக்கராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம். அநாகதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்மேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஞானேந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி ஆக்னியா சகசரா வரைக்கும் ஞானேந்திரியங்கள். இது ஏன் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த கழுத்து பகுதிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஞானத்திற்கு வழிவகுக்கிறது, இறைவனிடம் சென்று கலப்பதற்கு வழிவகுக்கிறது. ஸோ ஒருவனுக்கு இறைவனின் மீது நாட்டம் அதிகமாக வேண்டும், முக்தி அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், இறைவன் யார் என்பதை உணர வேண்டும், இறைவனின் காட்சி கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு விசுத்தி ஆக்னியா சகசரா இது மூன்று சக்கரங்களும் வெகுவாக ஆக்டிவேட்டில் இருக்கணும். அதுக்கு தான் வந்து பரம்பொருள் யோகம், கிரியா யோகம், வாசி யோகம், நிறைய பயிற்சிகள், குண்டலினி யோகம் மாதிரியான பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யும் போது நமது இந்த ஞான எந்திரிகள் என்பது ஆக்டிவேட் ஆயிடும். அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையான சொர்க்க வாசல் என்பது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், கதைகளில் நிறையா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் நிறைய புராணங்கள் சொல்கிறாங்க, அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம ஞானத்துக்கு வந்துடுவோம். சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம்ன்றாங்க. முதல்ல பக்தி, சரியை கிரியை என்பது மந்திரம் உச்சாடனம் பண்ணுறது, வேதங்கள் அதிலெல்லாம் இருக்கிறது. கர்மயோகம், கர்மயோகம்னா சேவையவே இன்னொருவருக்காக செய்யும்போது சுயநலம் இல்லாமல் செய்யும்போது அதுவே யோகமாக மாறிவிடுகிறது. அந்த யோகம் என்பது இறைவனை சென்றடைவதற்கு வழிவகுக்கிறது, கர்மயோகின்னு வந்து சொல்லுவாங்க. கர்மயோகம் யோகம் மூச்சை நிறுத்தி இறைவனை அடைவது, மூச்சு சம்பந்தமான அந்த யோக பாதையே யோகம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். எண்டு தான் ஞானம். ஞானம் என்பது என்ன, அவ்வளோ சீக்கிரம் ஞானப்பாதைக்கு யாரும் வர முடியாது. ஆனால் நம்ம பேசுகிற வீடியோ உங்களுக்கு புரியுதுனாவே நீங்கள் ஞானப்பாதைக்கு வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். எத்தனையோ சேனல்ஸ் இருந்தால் கூட, எத்தனையோ வீடியோஸ் பேசினா கூட ஒரு சில பேருக்கு நம்ம எவ்வளோ எளிமையாக எவ்வளோ தெளிவாக பேசினாலும் புரியாது. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஞானம் என்பது அவ்வளவு எளிதில் விளங்கி விடாது.
அது விளங்காது. அப்ப நம்ம அது விளங்கும்படி நாம் கூறினாலும் விளங்க வேண்டும் என்றால் இறைவனின் அனுகிரகம் வேண்டும். ஏன்னா அட் த எண்டு தான் ஞானம். அந்த ஞானப்பாதையின் வழி பார்க்கும்போது எதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த வைகுண்டம் என்பது எங்கேயோ இல்லை. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். வானத்துக்கு மேலே எங்கேயோ தனியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. வைகுண்டம் என்பது உங்களது தலைக்குள் தான் இருக்கிறது. சிவபெருமானை நீங்கள் கும்பிட்றீங்கன்னா திரு கைலாயம், நீங்கள் மகாவிஷ்ணுவை கும்பிட்றீங்க அப்படின்னா அதற்கு பேர் வைகுண்டம். அப்போது உங்களுக்கு இந்த உலகம் நடப்பதற்குண்டான ஆத்தல் காத்தல் அழித்தல் ஜெனரேஷன் ஆப்ரேஷன் டிஸ்ட்ரக்ஷன் ஜிஓடின்னு சொல்லுவாங்க, அந்த காடுன்ற அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களது தலைக்குள் தான் இயங்குகின்றது. அப்போ இதில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும், எண்ணங்கள் உருவாகுவதும் இந்த தலைக்குள்ளே தான், அந்த எண்ணங்கள் நல்லதாக கெட்டதான் சிந்திப்பதும் இந்த தலைக்குள்ளே தான். அதை வந்து இல்லை இது தேவையில்லை இதை இப்போவே நான் அழிச்சிட்றேன், இந்த எண்ணங்களற்ற நிலையில் ஞானத்தில் ஒளிர வேண்டும் என்றாலும் அது இந்த தலைக்குள்ளே தான் சித்தாகாசம்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும், யோக பாதையில் ஞானப்பாதையில் இருப்பவர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் வைகுண்டம் மற்றும் கைலாயம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் உங்களது தலைக்குள் சுழுமுனை மையம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கிறது. அந்த சுழுமுனை மையத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த ஆன்ம பிரகாசம், அந்த லைட் பார்ட்டிகள் அல்லது அருட்பெரும் ஜோதி தான் மகாவிஷ்ணு, சிவபெருமான், பிரம்மா, வேற எந்த கடவுள்னாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அப்போ ஏகனாக அநேகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஷார்ட் வெர்ஷன் என்பது அந்த ஆன்மா. அந்த ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது என்றால் இந்த பூர்வ மத்தியத்திற்குள், அதாவது சென்டர் பாயிண்ட். இங்கிருந்து ஒரு குச்சி விடுறீங்க, இங்கிருந்து ஒரு குச்சி விடுறீங்க, விட்டுற போறீங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல தான் அந்த சுடுமுனை மையத்தின் அந்த ஜோதி என்பது இருக்கிறது. அதை வந்து எடுத்தோடனே நம்ம போக முடியாது. ஸோ இந்த மனித உடலை வந்து ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு விடுகதை மாதிரி, ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுழுமுனை மையத்திற்கு உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை உணர்வு ரீதியாக நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். அதை எப்படி இப்போ உணர்வு ரீதியாக தரிசனம் பண்ணுறது, இப்போ கண்ணை மூடுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சோடனே அது மனக்கண்ணில் ஓடுகிறது இல்லையா, அந்த விஷுவலாக ஓடுது இல்லையா, அந்த மாதிரி மனக்கண்ணை தாண்டி ஞானக்கண் ஒன்று இருக்கு. மொத்தம் வள்ளலார் நான்கு கண்கள் சொல்றாரு, ஊனக்கண்கள் ரெண்டு கண்ணு, இதுல உண்மையை பார்க்க முடியாது. மனக்கண் நினைச்சோன்னே விஷுவலா ஓடுறது மனக்கண், அதுவும் உண்மையை காட்டாது. நெற்றிக்கண் அது அல்லது ஞானக்கண், அதுதான் உண்மையான உணர்வு நிலையில் இருக்கிறது. அதுக்கடுத்து அருட்கண் இருக்கு, அது மனிதனாலலாம் திறக்க முடியாது. இறைவனை நினைத்தால்தான் உச்சகட்ட கருணை ஆன்ம உருக்கம் எவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ இறைவனை நினைச்சாதான் ஓபன் பண்ணி வைப்பாரு. அது ரொம்ப 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 கஷ்டம். வள்ளலா இருக்கு, அதை இறைவன் வந்து ஓபன் பண்ணி வச்சார். அப்போ இந்த நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணினால் நீங்கள் உண்மையை காண வேண்டும். அதை எப்படி காண்பது என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நவதுவாரங்கள் வந்து சொல்கிறாங்க. நவதுவாரங்கள்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கழுத்துக்கு கீழே இருக்கிறது நவதுவாரங்கள் கிடையாது. ஞானம் யோகம் என்று வந்துவிட்டாலே நவதுவாரங்கள் என்பது தலைக்குள்ளேயே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரண்டு காது ரெண்டு, ரெண்டு கண்ணு நாலு, ரெண்டு மூக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு ஓட்டை, ஒரு மூக்கு ரெண்டு ஓட்டை, ரெண்டு நாலு ஆறு ஏழு வாய் ஏழு, குதம் குய்யம்னு உள்நாக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு இருக்குது, குதம் குய்யம்ன்ற ரெண்டு ஓட்டை இருக்குது, எட்டு ஒம்பது. நவதுவாரங்கள் என்பது தலைக்குள்ளே தான் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய மலை ஜலம் கழிக்கக்கூடிய இடம் துவாரங்கள் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானேந்திரியங்கள் தான் நவதுவாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதம் குய்யம் ரெண்டு ஓட்டை, அதாவது உள்நாக்கு பின்னாடி ரெண்டு ஓட்டை இருக்கும், அதை தாண்டி ஒரு ஓட்டை இருக்கும், பார்த்தீங்கன்னா அக்ஷேப்பில் இருக்கும். இதை தான் உயிர் தத்துவம், உயிர் ஸ்தானம்னு வந்து சொல்கிறாங்க. குதம் குய்யம் இருக்கிறதுனால அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஒரே ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை என்பதை ஒரு ஜவ்வு அடைத்துள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பத்தாம் வாசல்னு சொல்கிறாங்க. இது மாபெரும் யோக ரகசியம், மாபெரும் ஞான ரகசியம். இதை யாரும் அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டார்கள். அங்கே கவனம் வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகும். பட் அது ப்ராப்பராக உபதேசம் வாங்கி பண்ணணும். ஏன்னா பல பாதிப்புகளை வந்து உடல் அளவில் ஏற்படுத்தும், பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். வேதியியல் மாற்றங்கள் நிகழும் போது அதை டேலி பண்ணுறதுக்கு, நியூட்ரல் பண்ணுறதுக்கு சரியான குரு அல்லது அது வழிகாட்டியோட வழிகாட்டுதல் தேவை. அப்படி இல்லாட்டினா அது மிகப்பெரிய பாதிப்புகளை உடல் அளவில் ஏற்படுத்தும் போது பயம் வரும், படபடப்பு வரும். சரியான கைடன்ஸ் உங்களுக்கு வேண்டும். அதனால் எல்லாருமே இதை செய்யக்கூடாது, சரியான வழிகாட்டுதலோட தான் செய்யணும். இப்போதைக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அந்த குதம் குய்யம்ன்ற அந்த ரெண்டு ஓட்டையை தாண்டி ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை தான் பத்தாம் வாசல், அதுதான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சொர்க்க வாசல். இந்த ஜவ்வு என்ன கலர்ல இருக்குன்னா மேல் பகுதி மஞ்சள் கலர்லயும் கீழ்பகுதி வெள்ளை கலர்லயும் இருக்குது. சன்மார்க்கத்தினுடைய கொடியினுடைய அந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதி மஞ்சள், கீழ்பகுதி வெள்ளை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் கண்டுபிடிச்சு அதை வந்து தன்னோட கொடியிலேயே வச்சிருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பிக்கல, அரசியல் பண்ணல. பட் இந்த சன்மார்க்கம் என்பது என்ன, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருத வேண்டும் என்று நினைத்து வாழ்பவர்களுக்காக, கருணை உணர்வோடு இருப்பவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கொடி. ஸோ அந்த ஜவ்வு என்பது மேல் பகுதி மஞ்சள் கலர்லையும் கீழ்பகுதி வெள்ளை கலர்லையும் இருக்கு.
நீங்கள் ரெகுலரான ஞான யோகமோ இல்லை ஏதோ ஒரு யோக பயிற்சி தீட்சை வாங்கி செய்து கொண்டே வரும்போது அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வரும். எப்போது முழுதும் விலகுகிறதோ அந்த பத்தாம் வாசல் என்பது அடைபட்டிருக்கிறது. அந்த அடைபட்டிருக்கக்கூடிய அந்த பத்தாம் வாசல் என்பது திறந்துவிடும். இதுதான் உண்மையான சொர்க்கவாசல், புரிந்து கொள்ளுங்கள். இந்த பத்தாம் வாசல் எப்போது திறந்து விடுகிறதோ அது வழியா நம்மளோட மனதை நீங்க உள்ளே செலுத்தும் போது, உணர்வை செலுத்தும் போது, அது டிராவல் பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா தாராளமாக இறைவனின் ஜோதி தரிசனம் என்பது கிடைக்கும். சிதம்பரம் நடராஜருடைய அந்த நடனம் என்பதும் அதுதான் மீன் பண்றாங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பதும் அந்த ஒளியை தான் மீன் பண்றாங்க. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்ன கூடிய அந்த லைட்டையும் அங்கதான் மீன் பண்றாங்க. ஆக மொத்தம் இருள் விலகி அந்த ஒளி உங்களுக்குள் பரவ வேண்டும். அதற்கு யோக பயிற்சி செய்யணும், அப்படி இல்லைன்னா ஆத்ம விசாரம் செய்யணும். இறைவன் யார் என்பதை அடிக்கடி கேள்வி கேட்டாலும் அந்த உஷ்ணத்தினால அந்த ஜவ்வு விலகும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஒரு உயிர் பார்த்து ஒரு உயிர் கஷ்டப்படுதே நினைக்கும் போது அந்த கஷ்டத்தை ஆன்ம ஊர்க்கம் நீங்கள் அடையும் போதும் அது ஒரு உஷ்ணத்தை கிளப்பி அது சுத்த உஷ்ணமாக மாறியும் ஜவ்வை விலக்கும். ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கமும் தவமும் தானமும் செய்யறது தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கைலாயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியும் கைலாயம் என்பதும் அதே சுழுமுனை மையம் தான். சிவபெருமானை கும்பிட்டவங்க மகாவிஷ்ணு கும்பிட்டவன் ரெண்டு பகுதியாக வந்து இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் உண்மையை உணர்ந்த ஞானிகளுக்கு நன்றாக தெரியும் ஹரியும் சிவனும் ஒன்று. இது அறியாத வாயில மண்ணு. இது அறியாத வாயில மண்ணுனா என்ன, ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு நினச்சிட்டாவே சமத்துவம் வந்துடும், ஒன்னஸ் அப்படின்ற தத்துவம் புரிஞ்சிடும், எல்லாருமேலேயும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவோம். இது அறியாத வாயில மண்ணுனா குரோதம் வந்துடும், கோபம் வரும், கடுப்பு வரும், வெறுப்பு வரும். அப்போ என்ன அப்படின்னா நம்மை நாமே அழித்து கொள்வோம். ஒரு கட்டத்தில் உடலை விட்டு உயிர் வெளியேறிவிடும். இந்த உடல் என்பது இறந்து விடும். அப்போ வாயில மண்ணு போட்டுருவாங்க. அதுதான் அறியாத வாயில மண்ணுன்றாங்க. அப்போ ஒன்னஸ்ன்ற தத்துவத்தை உணர்ந்தவன் இறைவன் ஆகி விடுகிறான். நீ வேற நான் வேற, உன் பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி வெறுப்பை காட்டுகிறவன் இறந்து விடுகிறான். இவ்வளவுதான் தத்துவம். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு நல்ல வழிகாட்டியோ அல்லது நல்ல குருவையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக சரியான முறையில் தீட்சை வாங்கி ரெகுலராக பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த பத்தாம் வாசல் என்பது திறக்கும். அதுதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்கவாசல். இந்த கதைகள் புராணங்கள்லாம் ஏன் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிண்டத்தின் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக அண்ட தத்துவத்தை மறைமுகமாக சொல்லி வைத்து விட்டு சென்றார்கள். ஸோ உண்மையாகவே இறைவனின் காட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் யோகத்தில் அல்லது ஞானத்தில் பயணம் செய்து பத்தாம் வாசலை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தரிசனம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் காட்டக்கூடிய ஜோதி தரிசனமும் அதுதான். வேற எங்கே ஜோதினாலும் தத்துவம் அதுதான். கோவில் கருவறைக்குள்ளே போனீங்கன்னா இருட்டாக இருக்கும். அதில் வந்து விளக்கேற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க. கல்லை பார்க்கல, அது வெறும் சிலை தான். ஜோதியை பார்க்கின்றீர்கள். உண்மையான சக்தி, உண்மையான ஆற்றல் என்ன என்பது கேட்டீர்கள் என்றால் ஜோதி மட்டும்தான். கிறிஸ்டியானிட்டிலையும் கிறிஸ்துவ மதத்துலையும் இதனால தான் கேண்டில் வந்து ஏற்றுறாங்க. புத்த மதத்துலையும் கேண்டில் ஏற்றுவாங்க. இதை கடந்த நிலையில் அல்லாஹ் ஏகன் மற்றும் அநேகனாக அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த இஸ்லாம் மதத்திலையும் ஒளியைத்தான் கும்பிட்டார்கள். நமது லெமுரியா கண்டமான குமரி கண்டத்திலும் கொல்லா நெறியை பின்பற்றி ஒளியைத்தான் தெய்வமாக வழிபட்டார்கள். உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள், உண்மையான இறைவன் என்பவன் இறைவன் மட்டுமே. இந்த இறைவனை அடைவதற்காக வழிகாட்டிய பல பேரை மரியாதை செலுத்தி நம்ம கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நபிகள் நாயகமாக இருக்கட்டும், லாகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும். பட் உண்மையை உணர்ந்த எல்லாருக்குமே தெரியும் நான் கடவுள் அல்ல, இறைவன் தான், ஒருவன் தான், அவன் ஒருவன் தான் கடவுள்னு தெரியும். இப்போ ஏசு கர்த்தராகிய இயேசுவே என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தானே சொல்கிறாரு. தன்னை கடவுள்னு அவர் சொல்லலையே. ஸோ கடவுள் தன்மை உணர்ந்து கடவுளிடம் போய் ஐக்கியமானார்கள். ஆனால் மனிதன் என்பவன் கடவுள் கிடையாது. கடவுள் தன்மையை உணர்பவன் தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும். இதை தெரிந்து இந்த வைகுண்ட ஏகாதசி முதல் தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசியல் குருகடாட்சம். நன்றி.